மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானும் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீயடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. ஆமா பத்மினி, உண்மைதான். பத்மினிங்கிற ஒரு பொண்ணால என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல அந்த பொண்ணை தான் விசாரிக்கணும்னு கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். நீயும் ஹரியும் போய் என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் நேரடியா இறங்காம இருக்கேன். இல்லனா இந்த டெல்லியில உன் கதையை நான் எப்பயும் முடிச்சிருப்பேன். என்ன சந்தியா, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? இந்தியாவிலேயே லஞ்சம் வாங்குறதுல தமிழ்நாடு 12வது இடத்துல இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு வருஷத்துல 21,000 கோடி ரூபாய் லஞ்ச பணமா கை மாறுதான். அந்த 21,000 கோடியில ஏன் பணமும் கலந்திருக்கு. கரெக்டா புள்ளி விவரத்தோட வச்சிருக்க. அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் உன்னை இன்னும் சாகடிக்காம இருக்க. உன்னை ஏதாவது பண்ணிட்டா நான் தானே மாட்டிப்பேன். என்ன நீ எதுவும் பண்ணாட்டி கூட உன்னை என்னால மாட்டி விட முடியும் பத்மினி. அது எப்படி முடியும்? முடியும் பாக்குறியா? இன்னும் 1 மணி நேரத்துல இந்த டெல்லி போலீஸ் வந்து உன்ன அரெஸ்ட் பண்ண போகுது. சந்தியா, நீ என்ன சொல்ற? நான் உன்னை எதுவுமே பண்ணாம போலீஸ் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணும்? நீ பண்ணாட்டி என்ன, நானே பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பத்மினி. நானும் என் புருஷன் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ இதை நீடிக்க விட மாட்டேன். எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருவேன். அதான் இப்ப சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்திலேயே நான் என் உயிரை விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உயிரை விட போறியா? எப்படி? உயிரை காப்பாத்துறதா ரொம்ப கஷ்டம். உயிரை விட பல வழி இருக்கு. உனக்கு தெரியாததா என்ன? நீ ஏன் சாகணும்? உன்னை மாட்டி விடத்தான். சந்தியா, என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றேன்னா, நானே இப்ப என் உயிரை விட்டா கூட போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ்ன்னு உனக்கு அலையறதுக்கே நேரம் பார்த்தாது. நான் செத்து போனா கூட உன்னால அவர் கூட சேர முடியாது. அதுக்காகவாவது நான் என் உயிரை விட முடிவு பண்ணிட்டேன் பத்மினி. இப்ப இந்த போனை கட் பண்ணிட்டு நான் சாக போறேன். சந்தியா, என்ன பேசுற நீ? இப்ப நீ செத்து என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா நீ ஜெயிலுக்கு போக. நான் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ ஜெயிலுக்கு போகும். அதுதான் எனக்கு முக்கியம். அப்புறம் பத்மினி, நீ இதே ஹோட்டல்ல பக்கத்து ரூம்ல தான் இருக்கேங்கிறதுக்கான ஆதாரமும் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன்.
அதையும் நான் போலீஸ்க்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, நான் வைக்கட்டுமா? பாய். எனக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உன்னை சந்திக்கவே கூடாது. சந்தியா, ஹலோ சந்தியா. ஹலோ. ஓ, நீயா? பின்ன வேற யாருன்னு நினைச்சுக்கிட்ட? சந்தியா தான் ஒரு ரூம்குள்ள வந்துட்டாளோன்னு பயந்துட்டியா? நான் ஏன் சந்தியாக்கு பயப்படணும்? பாத்தியா, நீ ஊர்ல எல்லாரையும் ஏமாத்து, நான் உனக்குள்ளேயே இருக்கிறவ, என்ன ஏமாத்த முடியுமா? சரி சொல்லு, இப்ப நீ எதுக்காக வந்த? நமக்குள்ள ஒருத்தி இருக்காளே, எதுவா இருந்தாலும் அவளை கேட்டு முடிவெடுப்போன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. சரி, அதுக்காக என்ன வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? பயப்படாத பத்மினி, என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்ல. ஏன்னா உனக்குள்ளேயே இருந்து எனக்கும் ஓம் புத்தி தான் வந்துடுச்சு. நான் இப்ப உனக்கு நல்லது சொல்லி கொடுத்து உன்னை திருத்த போறதில்ல. ஓ வழியில தான் நானும் வரேன். நீ மாட்டிக்காம இருக்க, ஜெயிலுக்கு போகாம இருக்க உனக்கு அட்வைஸ் பண்ண போறேன். நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஒருத்தப்பும் பண்ணலையே. பாத்தியா, திருப்பி திருப்பி போய் சொல்லி என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. பத்மினி, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. சந்தியா இப்ப உன்கிட்ட என்ன சொன்னா? அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறேன்னு சந்தியா சொன்னா? ஆமா, சந்தியா அப்படி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா பழி ஓமல தான் வரும். அடுத்த நிமிஷம் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அவ சூசைட் பண்ணிட்டா என்னையும் ஜெயில போடுவாங்க? சந்தியா சும்மா வா, செத்து போவா? உன் பேரையும் இது வரைக்கும் நீ பண்ண அநியாயம் அநியாயம் பண்ண, நான் உன் மனசாட்சி. சரி சரி சொல்லு. நடந்தது எல்லாத்தையும் சந்தியா எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான்னு வையன், அப்புறம் உன் தலையெழுத்தே மாறி போயிடும். அடுத்த நிமிஷம் நீ ஜெயில தான் இருக்கணும். என்ன யோசிக்கிற? சந்தியா ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? உன்ன பழி வாங்கத்தான். மத்தவங்களை பழி வாங்க, தானே யாராவது செத்து போவாங்களா? யார பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணதான முயற்சி பண்ணுவாங்க. நீயா இருந்தா அப்படி பண்ணிருப்ப? சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. சந்தியாவோட நோக்கம் இப்ப உன்னை கொலை பண்றது இல்ல, நீ செஞ்ச தப்புக்கு உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, நீ உயிரோட இருந்தா என்னைக்காத ஒரு நாள் அவ புருஷனை அவகிட்ட இருந்து பிரிச்சிடுவியோன்னு பயப்படுறா. அந்த பயம்தான் இப்ப சந்தியாவை தற்கொலை பண்ணிக்க தூண்டி இருக்கு. அப்படி அவ செத்து போயிட்டான்னு வையன், நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்போ விக்ரம் உனக்கும் கிடைக்காம சந்தியாக்கும் கிடைக்காம போயிடுவான். அதான் சந்தியாவோட எண்ணம். செத்து போனா சந்தியாக்கும் தானே நஷ்டம். தற்கொலைங்கிறது ஒரு அவசரத்துல எடுக்கிற முடிவு தான். டெய்லி பேப்பரை திறந்தா எத்தனை பெண்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க. ஏன், நியூஸ் படிக்கிறது இல்லையா? சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? சந்தியா தற்கொலை பண்ணிட்டு செத்து போறேன்னு சொன்ன விஷயத்த சாதாரணமா எடுத்துக்காத. சீக்கிரம் போய் சந்தியாவை பாரு, அவ தப்பான முடிவுக்கு வராம தடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. இதுவும் சரின்னு தான் படுது. சந்தியா ரூம்ல போய் அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். ஒருவேளை அவ சொன்ன மாதிரியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணா கூட அவளை காப்பாத்துற மாதிரி நடிச்சு நல்ல பேர் எடுத்துக்கலாம்.
என்ன இவ, ஒருவேளை சொன்ன மாதிரியே செத்துக்கிட்டு போயிட்டாளா? ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுற போறா? பத்மினி இதே ஊர்ல தான் இருக்கா, இதே ஹோட்டல்ல தான், அதுவும் நம்ம பக்கத்து ரூம்ல தான் இருக்கான்னு நான் சொன்னேன். நீங்க நம்பல. என் ஃப்ரெண்ட் எப்பேற்பட்ட கேடின்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளை தேடி பத்மினி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பத்மினி நாகரிகமா நம்ம வாழ்க்கையில இருந்து ஒதுங்கிட்டான்னு சொன்னீங்க. பத்மினியோட நாகரிகம் என்னன்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னெல்லாம் கதை விட்டா, பெங்களூர்ல இருக்கேன்னா, மும்பை ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன்னா. இப்ப புரிஞ்சுதா அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு? இப்ப கூட நீங்க இல்லைன்னு நினைச்சு யோசிக்காம வந்துட்டா, கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இப்பவும் அவ எதுக்காக இவ்வளவு வேகமா வந்தா தெரியுமாங்க? நீங்க போனதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ போன் பண்ணா, என் மரணத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் சாக போறேன்னு சும்மா மிரட்டின. எங்க நான் செத்துக்கிட்டு போயிட்டு நான் அவன் மாட்டிப்பாளோங்கிற பயத்துல ஓடி வந்துட்டா. என்ன பத்மினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்ச நாள் ஏமாத்தலாம் பத்மினி, யாரையுமே நிரந்தரமா ஏமாத்த முடியாது. இவர் இருக்க மாட்டாரு நினைச்சு நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? விளக்க தேடி வந்து விழுற விட்டில் பூச்சி மாதிரி. பத்மினியோட சுயரூபம் என்னன்னு இப்போ அது உங்களுக்கு புரியுதா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது அவளுக்கு பிடிக்கல, அதை அவளால தாங்கிக்க முடியல. முன்ன மாதிரி நீங்க அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுங்கிறதுக்காக இப்ப நம்ம பின்னாடி அவ சுத்திட்டு இருக்கா. பத்மினி, நாங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு வந்தப்பவே நீ எங்க கூட வந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இதை அவர்கிட்ட சொன்னேன், ஆனா அவர் நம்பல. அவரை நம்ப வைக்கிறதுக்காக உன் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ வேற ஒரு பொண்ணுக்கு பர்தா போட்டு என்ன ஃபூல் ஆக்கிட்ட. இப்போ நீ ஃபூல் ஆயிட்ட. உன் அழக காட்டி ஏன் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்த்தேன். இப்போ உன் நிலைமை என்னாச்சு பாத்தியா? அழக மட்டும் நம்பி நிக்கிறது அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் மாதிரி, அது எப்ப வேணாலும் கீழே விழுந்துரும். உன்ன மாதிரி பத்தி ஆரம்பத்துல இருந்து எதை சொன்னாலும் நீங்க நம்பவே இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கதா சொன்னீங்க. இப்ப புரிஞ்சுதா, இவ இதே ஊர்ல தாங்க இருந்திருக்கா, இத்தனை நாள் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா. நீ இந்த ஊர்ல தானே இருந்த? சொல்லு பத்மினி, ஏன் பேசாம நிக்கிறேன்? மும்பையில இருந்த நீ ஏன் கிட்ட போய் சொன்ன? சொல்லு, ஏன் உன்னால பதில் சொல்ல முடியல? சந்தியா சொல்ற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது உனக்கு பிடிக்கலையா? எங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் எங்க பின்னாடியே எங்க ஓடி வந்தியா? சொல்லு, இப்ப ஏன் அழற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம அழுத அது சமாதானம் ஆயிடுமா? பெண்களோட கடைசி ஆயுதம் கண்ணீர்னு சொல்லுவாங்க. இனிமே எது பேசியும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி ஆயுதத்தை எடுத்துட்டா போல இருக்கு. சந்தியா, விக்ரம் கேக்குறதுக்கும் நீ கேக்குறதுக்கும் என்னால பதில் சொல்லிட முடியும். ஆனா நீ இந்த அளவுக்கு மாறிடுவேன்னு நான் நடிச்சே பார்க்கல. விக்ரம், நான் மும்பையில தான் இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பிவான்னு சொன்னதே சந்தியா தான். விக்ரம்,
நான் இத்தனை நாளா மும்பையில தான் இருந்தேன். அது உண்மைதான், பிசினஸ் ட்ரிப்பா வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அதுதான் உண்மை இல்ல. நான் மும்பைக்கு ஏன் போனேன்னு சந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட என்ன மாட்டி விடணும்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. இல்லங்க, அவ சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இத்தனை நாளா அவ இங்கதான் இருக்கா எனக்கு நல்லா தெரியும். சந்தியா, நீ இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. நான் மும்பைக்கு போன விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் விக்ரம்க்கு தெரியதான் போகுது. அதுக்கு இப்பவே தெரியட்டுமே, நானே சொல்லிடுறேன். இல்லங்க, அவ புதுசா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கா, பெருசா ஏதோ நாடகம் ஆட போறா, அவளை நம்பாதீங்க. சந்தியா, இவ்வளவு நடந்து போச்சு, இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. விக்ரம்க்கு தெரிஞ்சா அவரால் தாங்க முடியாததான். என் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு உன்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இனிமே மூடி மறைச்சு பிரயோஜனம் இல்ல. விக்ரம், எனக்கு ட்ரீட்மெண்ட்காக தான் நான் மும்பைக்கு போனேன். அது சந்தியாக்கும் நல்லா தெரியும். சந்தியா தான் எனக்கு ஃபோன் பண்ணி, டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வா பார்த்துக்கலான்னு என்னை வர சொன்னான். இவ பேச்சை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏய், என்ன உளர்ற? என்ன ட்ரீட்மெண்ட்? அவ உளர்றாங்க. பத்மினி, அப்படியே உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட சென்னையில் இல்லாத டாக்டர்ஸா? நீ ஏன் மும்பை போகணும்? இந்தாங்க மாத்திரை போட்டுக்கோங்க. இவ்வளவு நானே போட்டுக்கணுமா? போட்டுத்தானே ஆகணும், டாக்டர் சொல்லிட்டாரே. நீங்க இவ்வளவு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கேன்றத நினைச்சு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்மளால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்த மருமகளால நம்ம நிம்மதியே போயிடுச்சு. சரி, மருமக தான் எங்கிருந்தோ வந்தவ, உங்க மேல பாசம் காட்டணும்னு எதிர்பார்க்க முடியாதுதான். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி மாதிரி உங்க தம்பி வந்து வாச்சிட்டாரே, அதை நினைச்சாதான் என் மனசே ஆறல. நேத்து நைட்டெல்லாம் கூட நீங்க தூங்கவே இல்லை, புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தீங்க. நைட்டு 2 மணிக்கு கண்ணு முழிச்சு பார்த்தேன், நீங்க தூங்காம எதையோ நினைச்சு நடந்துட்டு இருந்தீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியதானே, எதுக்கு முழிச்சிட்டு இருந்த? உங்க தம்பியை நினைச்சு நீங்க தூங்காம இருக்கீங்க, உங்க ஆரோக்கியம் என்ன ஆகுமோன்னு உங்களை நினைச்சு நான் தூங்காம இருக்கேன். ஹரி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வா அகில. அகிலா, நானும் என் புருஷனும் உன் வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு தான் வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சேக்கா, என்னை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அழாதாக்கிலா, ஹரி செஞ்ச காரியத்தை நினச்சி நாங்களே நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது உன் மனசு என்ன பாடுபடும்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த நேரத்தில் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு வாழ்க்கை மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுக்கா, என் புருஷனை எனக்கு துரோகம் பண்ண பிறகு இனிமே நான் யாருக்காக வாழணும்? அகிலா, சரளா அண்ணி அருந்ததி மாதிரி நீயும் இந்த வீட்டு மருமக தான். அவங்க எல்லாருக்கும் இருக்கிற உரிமை எல்லாம் உனக்கும் இருக்கு. நீ ஏன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற? இல்ல மாமா, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், இந்த வீட்டுல பங்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என் புருஷன் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சேன்.
ஒரு பொண்ணுக்கு புருஷனை விட பெரிய சொத்து என்னமாமா இருக்க முடியும்? அதுவே எனக்கு இல்லைன்னு அடிச்ச. என் புருஷன் தான் வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பத்தை தேடிக்கிட்டாரு, நான் என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தேடிக்க போறேன். அகிலா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படி உன்னை கைவிட்டுருவோமா? உன் வாழ்க்கையோட எதிர்காலத்தை நினைச்சு நானும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேம்மா. இந்த ஆள் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஜென்மம் ஓடி போயிடும். முடிவு பண்ணிருக்கேன் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றானே தவிர பட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. என்ன முடிவா இருக்கும்? எங்க, நீங்க சொன்ன மாதிரி அகிலா விஷயத்துல நாம ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். அவ வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு. பெரிய அண்ணன் கிட்ட பேசி ஹரி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அகிலா பேருக்கு மாத்தி எழுத சொல்ல போறேன். இப்பதான் இந்த சோடா புட்டி கண்ணாடிக்காரன் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கான். எனக்கு என் புருஷன் எப்படி போனாலும் பரவாயில்ல, உமா என்ன ஆனாலும் பரவாயில்ல. சொன்ன மாதிரி இந்த சொத்து எழுதி கொடுத்துருங்க. உங்க சகவாசமே வேண்டான்னு நான் எங்கேயாவது போயிடுறேன். அகிலா, என்னம்மா யோசிக்கிற? என் புருஷன் சொன்ன மாதிரி ஹரிக்கு சொந்தமான சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்தி எழுதினாதான் உனக்கும் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. அது மட்டும் இல்ல இருந்தது, அப்படி பண்ணாதான் ஹரியோட திமிர் அடங்கும். ஹரிக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டா உமாவே அவனை மதிக்க மாட்டான். அப்பதான் ஹரிக்கு எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் தான் அவன் திருந்துவான். என் புருஷன் திருந்துனா என்ன? திருந்தாட்டி என்ன? அக்கா, இந்த சொத்து எல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். அக்கா, நீ சும்மா ராக்கிலா. புருஷனும் உன்னை கைவிட்டுட்டான், இப்ப இந்த சொத்தும் உன் கையை விட்டு போயிட்டா அப்புறம் நீ நடுத்தரவுல தான் நிக்கணும். நின்னுட்டு போறேன்க்கா, தனி மர மாட்டேன். எங்க நின்னா என்ன? அகிலா, ஹரி சொத்தெல்லாம் உனக்கு தான் வரணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். இந்த காலத்துல நியாயம் தர்மம் எல்லாம் யாரு மாமா பாக்குறாங்க? நான் என் புருஷன் சொத்துக்களை என் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்ட, அப்புறம் ஏதோ சொத்து மேல ஆசைப்பட்டுதான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன்னு நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க? நடந்திருப்பானா? ஹரி சொத்தை இப்ப ஓம் பேர்ல தான் மாத்தி எழுத போறோம், அது உறுதி. சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும் கண்ணாளன் மனசு விதையாகும் இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார்.